A to set of spelling rule என்னும் இந்த பாடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் ஆங்கில வார்த்தைகளின் எழுத்து உருவாக்கம் பற்றிய இந்த வீடியோவானது பல வழிமுறைகளை கொண்டுள்ளது. இதன் மூலமாக நீங்கள் ஆங்கிலத்தை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். இப்போது பாடத்திற்கு செல்லலாம். முதலாவதாக வவ்வல்ஸ். ஆங்கில ஆல்பபெட்ஸ் 26 எழுத்துக்களில் AEIOU என்னும் இந்த 5 எழுத்துக்களை வவ்வல்ஸ் என்று அழைக்கின்றோம். மீதமுள்ள 21 ஆல்பபெட்ஸ்கள் கான்சனன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாடத்தில் அதிகமாக AEIOU மற்றும் இந்த கான்சனன்ஸ் கொண்டே விளக்கப்பட்டுள்ளதால் இதை முதலில் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்பெல்லிங் ரூல் 1க்கு செல்லலாம். அநேகமான பெயர் சொற்களான நவுன் அதனுடன் கடைசியில் எஸ் சேர்ப்பதால் ப்ளூரலாக மாறுகிறது. உதாரணமாக புக் என்னும் இந்த நவுனானது புக்ஸ் என்று ப்ளூரலாக மாறியுள்ளது. ஸ்பெல்லிங் ரூல் 2ற்கு செல்லலாம். பெயர் சொற்கள் கடைசியில் கான்சனன்ட் மற்றும் ஒய் சேர்ந்து உருவாகியிருந்தால் அதனை ப்ளூரலாக மாற்ற கடைசியில் உள்ள ஒய்யை மட்டும் நீக்கிவிட்டு IES ஆக சேர்த்து ப்ளூரலாக எழுத வேண்டும். உதாரணமாக பெர்ரி என்னும் இந்த வார்த்தையை கவனியுங்கள். R என்பது கான்சனன்ட், அதன் அருகில் ஒய் சேர்ந்து இந்த வார்த்தையானது உருவாகியுள்ளது. இப்படி உருவாகும் வார்த்தைகளை ஒய் மட்டும் நீக்கிவிட்டு அதனுடன் IES சேர்த்து ப்ளூரலாக மாற்ற வேண்டும். ஸ்பெல்லிங் ரூல் 3க்கு செல்லலாம். பெயர் சொற்கள் கடைசியில் CH, SH, XOR, Z உடன் முடிந்திருந்தால் அதை ப்ளூரலாக மாற்ற கடைசியில் ES சேர்க்க வேண்டும். உதாரணமாக சர்ச் என்னும் இந்த வார்த்தையை ப்ளூரலாக மாற்ற அதனுடன் ES சேர்த்து எழுத வேண்டும். சர்ச் ஆனது சர்ச்சஸ் என்று மாறியுள்ளது. அதே போன்று பஸ் என்னும் இந்த வார்த்தையானது ES சேர்ப்பதினால் பஸ்ஸஸ் என்று ப்ளூரலாக மாறியுள்ளது. ஸ்பெல்லிங் ரூல் 4க்கு செல்லலாம். பெயர் சொற்கள் கடைசியில் CHல் முடிந்திருந்து அதை நாம் கே அதாவது இக்கு என உச்சரிக்கும் போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை ப்ளூரலாக மாற்ற அதனுடன் எஸ் சேர்க்க வேண்டும். உதாரணமாக ஸ்டொமக் என்னும் இந்த வார்த்தையில் CH என்பதை இக் என உச்சரிக்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ப்ளூரலாக மாற்ற அதனுடன் எஸ் சேர்த்து எழுத வேண்டும். ஸ்டொமக் என்பது ஸ்டொமக்ஸ் என்று மாறியுள்ளது. ஸ்பெல்லிங் ரூல் 5க்கு செல்லலாம். பெயர் சொற்கள் கடைசியில் கான்சனன்ட் அல்லது 1 அல்லது 2 வவ்வல் மற்றும் F அல்லது FEல் முடிந்திருந்தால் அதை ப்ளூரலாக மாற்ற F அல்லது FEயை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக VES சேர்த்து ப்ளூரலாக மாற்ற வேண்டும். உதாரணமாக லீஃப் இந்த வார்த்தையில் EA என்னும் 2 வவ்வல் வந்துள்ளது. அதனுடன் F சேர்ந்து இந்த வார்த்தையானது உருவாகியுள்ளது. இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை ப்ளூரலாக மாற்ற F எடுத்துவிட்டு அதனுடன் VES சேர்த்து ப்ளூரலாக மாற்றுகிறோம். லீஃப் ஆனது லீவ்ஸ் என்று மாறியுள்ளது. அதே போன்று நைஃப் இந்த வார்த்தையில் FE என்னும் வார்த்தை சேர்ந்து உருவாகியுள்ளது. அதற்கு முன்பாக I என்னும் வவ்வல் வந்துள்ளது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை ப்ளூரலாக மாற்ற அதே போன்று FE என்னும் எழுத்துக்களை எடுத்துவிட்டு VES சேர்த்து ப்ளூரலாக மாற்ற வேண்டும். நைஃப் நைவ்ஸ் என்று மாறியுள்ளது. ஸ்பெல்லிங் ரூல் 6க்கு செல்லலாம். பெயர் சொற்கள் அதாவது நவுனில் 2 வவ்வல் வந்திருந்து அதனுடன் எஃப் சேர்ந்து உருவாகியிருந்தால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ப்ளூரலாக மாற்ற அதனுடன் எஸ் சேர்க்க வேண்டும். உதாரணமாக சீஃப் IE என்பது வவ்வல், அதனுடன் எஃப் சேர்ந்து வந்துள்ளது. இப்படிப்பட்ட வார்த்தையை ப்ளூரலாக மாற்ற அதனுடன் எஸ் சேர்க்க வேண்டும். போன பாடத்தில் பார்த்தது அதனுடன் இதுவும் ஒரு ரூல்ஸ், இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். சில இடங்களில் இப்படியும் பயன்படுத்தப்படுகிறது. சீஃப் ஆனது சீஃப்ஸ் என்று மாறியுள்ளது. ஸ்பெல்லிங் ரூல் 7 பார்க்கிறோம். பெயர் சொற்கள் கடைசியில் ஓவில் முடிந்திருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை ப்ளூரலாக மாற்ற அதனுடன் எஸ் அல்லது ES சேர்க்க வேண்டும். உதாரணமாக ஹீரோ ஹீரோ என்னும் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை ப்ளூரலாக மாற்ற அதனுடன் ES சேர்க்க வேண்டும். ஹீரோ ஆனது ஹீரோஸாக மாறியுள்ளதை பார்க்கிறீர்கள். ஸ்பெல்லிங் ரூல் 8க்கு செல்லலாம். மற்ற மொழிகளிலிருந்து ஆங்கிலத்துக்கு வந்த சொற்கள், உதாரணமாக லத்தீன் கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்த சொற்கள் 2 விதமான வடிவத்தை கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வடிவத்தை இப்போது பார்க்கலாம். உதாரணமாக அக்குவாரியம் என்னும் வார்த்தையானது லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்துள்ளது. இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை ப்ளூரலாக மாற்ற 2 வித ஆப்ஷன்கள் நமக்கு உள்ளது. முதலாவதாக அக்வாரியம் என்னும் வார்த்தையில் உள்ள UMஐ நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக A சேர்த்து மாற்றலாம், ப்ளூரலாக மாற்றலாம். இல்லை என்றால் அப்படியே எஸ் சேர்த்து அக்வாரியம்ஸ் என்றும் எழுதலாம். இது லத்தீன் மொழியில் பின்பற்றப்படுகிறது, ஆங்கிலத்தில் பின்பற்றப்படுவதில்லை. அக்வாரியம்ஸ் என்று லத்தீனிலும் அக்வாரியா என்று ஆங்கிலத்திலும் இந்த வார்த்தையானது பன்மையில் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்பெல்லிங் ரூல் 9 பார்க்கலாம். பெயர்ச்சொற்களான நவுன் கடைசியில் ISல் முடிந்திருந்தால் அதை ப்ளூரலாக மாற்ற அதனுடன் ES சேர்க்க வேண்டும். உதாரணமாக நியூரோசிஸ் என்னும் இந்த வார்த்தையை ப்ளூரலாக மாற்ற அதனுடன் ES சேர்த்து நியூரோசிஸ் என்று மாற்றியுள்ளோம். இத்துடன் இந்த பகுதியானது நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வணக்கம்.